ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராதா ரெசிபி இன்றைக்கி நம்ம ராதா ரெசிபியில் பார்க்க போகிற டிஷன்னு பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமாக உடல் குளிர்ச்சி தரக்கூடிய தக்காளி குழம்பு தான் பார்க்க போகிறோம் தோசைக்கும் இட்லிக்கும் இந்த தக்காளி குழம்பு அட்டகாசமாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்காக இன்றைக்கி பேன் ஒன்று ஹீட் பண்ணியிருக்கேன் அதில் ஆயில் த்ரீ ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் கடுகு உளுந்தும் சேர்த்த மாதிரி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே மூணு பச்சை மிளகாய் நல்லா காரத்துக்காக சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அடுத்ததாக ஒரு அஞ்சு பூண்டு பல்ல நல்லா இடித்து வச்சுருக்கேன் இப்போ அதில் சேர்த்துடலாம் இடித்து வச்சு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்கி வந்தாச்சு இப்போ இதில் அரை கிலோ தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க இந்த தக்காளி குழம்புக்கு பழுத்த தக்காளி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி நல்லா கொடையாக வெந்து வரணும் அதுக்காக இதில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம் நான் குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் இதை நம்ம நல்லா மூடி வச்சு வேக விட்டுறலாம் தக்காளியை தக்காளி நல்லா குழைய வெந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் நான் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இங்கே குழம்பு தூள் வேண்டாம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் அடுத்து பார்த்தீங்கன்னா மிளக நல்லா உனுக்கி எடுத்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இது உணுக்கி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா காரசாரமாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் போல் நல்லா மசாலாலாம் பச்சை வாட போகணும் இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் அப்போ தான் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்து கொதிக்கி விடுங்க கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தக்காளி குழம்பு வந்துடும் பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதில் சேர்த்துரலாம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசைக்கு அட்டகாசமான தக்காளி குழம்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்